வணக்கம், நலங்காக பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பேர் சுமதி மேம், நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர் பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஆக்சுவலா நான் ஃபெர்டிலிட்டி கிளினிக் போயிட்டு இருக்கேன். சரி, பாத்தீங்கன்னா இப்போ இப்பதான் எனக்கு ஒரு 1 இயரா ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன். பட் வந்து இப்பதான் எங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேருக்குமே நார்மல் சொல்லியிருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு தான் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் 5 டேஸ் போடும் போது எனக்கு ஃபீவர், நல்ல ஃபீவர் இருந்துச்சு. சரி, ஃபீவர்ல பார்த்தா அந்த அளவுக்கு எஃபெக்டா இல்ல, எக் ஸ்டிமுலேட் ஆகல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐயுஐ ப்ரொசீஜர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது பண்ண முடியாம போனதுனாலயா என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே நல்ல பிரெஸ்ட் பெயின் இருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்னால ஏற்படுற காம்ப்ளிகேஷன் தான் அது? இல்லைங்க டாக்டர், எனக்கு ஒரு ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன் நான் மேரேஜுக்கு முன்னாடியும் எனக்கு இருந்துச்சு. நான் இப்போ டாக்டர் கிட்ட செக் பண்ணாலும் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்றாங்க. பட் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. ஈவியான் டேப்லெட் கொடுக்குறாங்க எனக்கு, ஆனா அந்த இழுக்கிற மாதிரி ஒரு மாதிரி பெயின்லாம் இருக்கு. எக்ஸாக்டா பிரெஸ்ட்டுக்கு பின்னாடியும் அந்த பெயின் இருக்கு, முதுகுலையும். ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப நாளாக இருக்குது. நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க மேரேஜ்க்கு முன்னாடிலேருந்தே. ஸோ இந்த மெடிசன் இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் போடுறது, மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது, டேப்லெட்ஸ் கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, நார்மலாக இருக்குது, ஸ்டில் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரெஸ்டில் சேஞ்சஸ் இருக்கும். பிரெஸ்ட் சேஞ்சஸ் இருக்க போது ஓவராக போகுது ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறதுனால, எதிர் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் எஃப்எஸ்எச் ஹார்மோன் போது ஜாஸ்தியாக போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பெயின் வந்து வரத்தான் செய்யும். இது வந்து மருந்துகளுடைய உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் தான். அந்த மருந்துடைய ஆக்ஷன் குறையும்போது தானாகவே அந்த பெயினும் உங்களுக்கு குறைஞ்சிடும். அப்படி பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி அவங்க மெடிசன்ஸ் எடுத்து தேவையில்லாமல் அவங்க அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் போகிறதுக்கு நேச்சுரலாக ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்ல விதமாக அந்த கருமுட்டை வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஓகே, ஆனால் இந்த ஸ்டேஜில் கூட ஹோமியோபதி மெடிசன் வரலாமா? அவங்க இன்னொன்று நேரம் இருக்காங்க. வணக்கம், நலம் காக்க. ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? லலிதா குரோம்பேட்டை கூப்பிட்றேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. ம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு சிசேரியன்ல இதெல்லாம் குழந்தை பிறந்தது. ம், சரி. 11 மந்த்ஸ் ஓல்ட் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் இருக்கு. ம், சரி. இப்போ நான் வந்து எப்போ கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு கேட்குறேன். 11 மந்த்ஸ் ஆகுது இல்லையா இப்போ? ஆமாம். ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம், ஆமாம், சுசேரியன்றதுனால கொஞ்சம் இன்னும் டைம் எடுத்துக்கலாமா, இல்லை அவருக்கு சுகர்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கலாமான்னு ஐடியா கேட்குறேன். உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது, அவருக்கு ஏஜ் என்ன ஆகுது? அவருக்கு 31, எனக்கு 27. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு 6 மந்த்ஸ் கேப் விடலாம். அந்த கேப்பில் அவருடைய அந்த சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரலாம். ஸோ பெஸ்ட் நீங்கள் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா 6 to 8 மந்த்ஸில் கண்டிப்பாக அவருக்கு அந்த சுகர் லெவல் ஸ்டேபிளாக கொண்டு வந்துட்டு வந்து கன்சீவிங்க்கு ஏதுவாக பண்ண முடியும். நீங்கள் அருகில் இருக்க அந்த ஹோமியோ கேர் பிரான்ச்சை அணுகுங்க, ஃபர்தர் கன்சல்டேஷன் பண்ணுறோம். நன்றி மேம். உங்களுக்கு நான் இப்போ கணவருக்கு வந்து இப்போ இருந்தது டயபெட்டிக் இருந்தது, அவங்க வந்து இன்சுலின்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் பேபியும் கிடச்சதுனா அந்த பேபிக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, கன்சீவ் ஆகிறப்போ தான் சுகர் இருந்து அவங்க பேபிக்கு வரணும்னு அவசியமே இல்லை. அம்மாவுடைய, ஆமாம், அம்மாவுடைய ஜீன்லையும் அப்பாவுடைய ஜீன்லையும் இல்லை, அவங்க தாத்தாவுக்கு இருந்து அவங்களுக்கு கேரி ஓவர் ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது குழந்தைங்களுக்கும் டயபெட்டிஸ் வர்றதுக்கு. அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது வந்து தான் தரணும். பிஃபோர் அம்மாவுக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உடல் உழைப்பு நல்லா இருக்கணும், அதாவது எக்ஸசைஸ் நல்லா இருக்கணும் உடம்புக்கு. குழந்தை வளரும் போதே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் நல்லா கொடுக்கணும், ஸ்லக்கிஷாக விடக்கூடாது. அந்த உணவு பழக்கங்கள், நவதானியங்கள் நிறைய கொடுக்கணும், ப்ரோட்டீன் நிறைய கொடுக்கணும், அயன் நிறைய கொடுக்கணும். இந்த அரிசி சாப்பாடை குறைச்சிட்டு இந்த மாதிரி உணவுகள் கொடுத்து டெய்லி எக்ஸசைஸ் இந்த மாதிரி கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் கிட்ட நெருங்காது. இதில் ஃப்ரூட்ஸ் எந்த எதை அவாய்ட் பண்ணி எதை எடுத்துக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய லெவல் சுகர் லெவல் இருக்குது அப்படிங்கும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் தவிர்க்க வேண்டியது இருக்கும். ஸ்வீட்டாக இருக்க ஃப்ரூட்ஸ், சப்போட்டா, ஆரஞ்சு அண்டு வாழைப்பழம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது இருக்கும். பட் சில ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், இதெல்லாம் வந்து பாதி ஆப்பிள் டெய்லி சாப்பிடலாம், 2-3 சொல்ல சாத்துக்குடி சாப்பிடலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடலாம். வணக்கம், நலங்காக்கு பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் ஹலிமா. எங்க இருந்துமா? மும்பை. நான் மும்பையில் இல்லைமா. என்கிட்ட சரி, நீங்க டாக்டர்கிட்ட பேசுங்க, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. டாக்டர் மாட்ட பேசணும். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 1993 வந்துருச்சுமா சுகரு. ம், சரிம்மா. சுகர் வந்ததோட எங்க மாப்பிள்ள என்ன செஞ்சுட்டாக, கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி மாத்திரையை வாங்கிட்டு வந்துட்டாகமா.
சரிம்மா. அதுல இருந்து இது வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டு இந்த 3 வருஷமா வந்து சுகர் குறையாம இருந்துகிட்டு இருக்கு. நான் வந்து வீட்டுல வந்து எங்க மாப்பிள்ள மறுபடியும் ஆஸ்பத்திரியில காட்டி கொண்டு போயிருந்ததுல இன்சுலின் ஊசி போட சொல்லிட்டாங்க. சரி, அதோட இப்ப இன்சுலின் ஊசி வந்து 10 போட்டேன் ஃபர்ஸ்ட், 15 போட்டேன், 20 போட்டேன், இப்ப 25 வந்து நிக்குதுமா. சரி சரிம்மா. எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலிக்குது, காலு கை உலையுது, கடுக்குது, சோத்தங்கிருபிருபிருபிருன்னு ரொம்ப இழுக்குதுமா, தாங்க முடியல. சாப்பாட்ட கூட அள்ளி சாப்பிட முடியல, அவக்கு அந்த கையை தொங்க போட்டாத்தான் இந்த விறுவிறுப்பு குறையுது. சரிம்மா. உணவு பழக்கங்கள் நெஞ்சு வலியினால கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி என்ன செக்கப் முழு செக்கப் எடுத்தாக வந்து ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்குதே, இருந்தாலும் நீங்க இந்த மருந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படின்ட்டு எனக்கு மாசத்தால 2500 ரூபாய்க்கு மருந்து மாத்திரை தர்றாங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டு அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஒரு நெஞ்சு பயம் இல்லாம இருக்கிறேன். இல்லைன்னாக்கா என்னுடைய சூழ்நிலைமை எல்லாம் வேற மாதிரியா இருக்கு. உடல் நிலை வந்து சுகர் வந்து குறையுது, சாப்பிட வந்து மத்தியானம் சோறு சாப்பிடுறேன், காலையில இட்லியோ ராகி அவிச்சு சாப்பிடுறோம், நைட்டுக்கு சப்பாத்தி கோதுமை மாவை கரைச்சி தோசை சாப்பிடுறோம். சரிம்மா. இந்த மாதிரி சாப்பிடுறோம்மா, இனிப்புலாம் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், உலகத்து ஜாமா எதுவுமே சாப்பிட மாட்டோம்மா. சரி ஓகேம்மா, உங்களுக்கான பதில் சொல்லுவாங்க, நீங்க டிவி பாருங்க. அதனால எனக்கு தாங்க முடியாம இருக்கு, அதாம்மா உங்கள்கிட்ட சொல்றேன், அதுக்கு ஒரு நல்ல மருந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க, நீங்க டிவி பாருங்க. சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வருஷமா சுகர் இருந்து அவங்களுக்கு மருந்துகள் போட்டு சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த நியூட்ரிஷன் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் ரொம்ப நாளாவே நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, அதாவது குளுக்கோஸ் சரியா அவங்களுக்கு செல்லுக்கு போய் சேரல, அண்ட் அந்த சுகர் லெவல் ரொம்ப நாளா இருந்ததுனால ஒவ்வொரு பார்ட்ல இருக்க அந்த திசுக்கள் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, அதனால வலிகள் ஜாஸ்தி இருக்கு, வீக்னஸ் ஜாஸ்தி இருக்கு, அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம், கார்டியக் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதாவது இதயமும் அவங்களுக்கு வந்து வீக்கா இருக்கு, ரத்த ஓட்டம் சரியா, இதய ப்ராப்ளமும் இருக்கு அவங்களுக்கு. அதாவது சரியான ஈகோ டெஸ்ட் எடுக்கும் போது என்ன ப்ராப்ளம், அடைப்பு இருக்கா இல்ல இந்த வலி எதனால ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே இப்ப இன்சுலின் ரொம்ப ஜாஸ்தி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு நார்மல் அந்த உங்களுடைய டெய்லி ஒர்க்கை வந்து பண்ற அளவுக்கு ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொடுத்து சுகர் லெவலை குறைச்சு அவங்களுக்கு பண்ண வைக்க முடியும். ஸோ ஹோமியோகேர் இன்டர்நேஷனலுக்கு அவங்க வந்து இந்த கன்சல்டேஷன் இன்னைக்கே அவங்க வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த மெடிசன்ஸ் எவ்வளோ குறைக்கணும், எவ்வளோ நாங்கள் மெடிசன்ஸ் கொடுத்தா எத்தனை நாள் அவங்களுக்கு சரியாகும், என்னென்ன வேலைகள்லாம் அவங்களுக்கு வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கன்சல்டேஷன் மூலமா டயட் வித் எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லி கொடுப்போம் அவங்க. ஸோ இன்னைக்கு நீரிழிவு நோய் அப்படிங்கிறதுனால ஹோமியோகேர் நீரிழிவு நோய் தினம் அப்படிங்கிறதுனால ஹோமியோகேர் இன்டர்நேஷனலில் இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த டயபெட்டிஸ் பேஷன்ஸ்க்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறோம், வித் பிளட் டெஸ்ட்டும் ஃப்ரீயாக பண்ணுறோம். ஸோ இந்த நாளுக்கு இந்த ஆஃபர் வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்க டாக்டர்ஸ் விசிட் பண்ண வச்சிருக்கோம், சில டாக்டர்ஸ் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாரையுமே. ஸோ நீங்க அந்த டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறக்கூடிய அந்த அறிவுரைகள் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சென்னையில அமஞ்சிக்கரை மற்றும் சிஐடி நகர்ல பிரான்சஸ் இருக்கு, மற்றும் தமிழ்நாட்டில் மதுரை மற்றும் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ அந்த பிரான்ச் அணுகி உங்க கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கு மாதிரி கேட்டுருக்கோம். நிச்சயமா, ஹோமியோகேர் இன்டர்நேஷனல் மருத்துவ முறை மூலமாக நிறைய நோய்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கீங்க, நிறைய சிகிச்சையும் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வேலை இன்னைக்கு நீரிழிவு தினமான இன்னைக்கு சிறப்பு சலுகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இன்னைக்கு நேயர்கள் பாக்குறவங்க எல்லாருமே பயன்படுத்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்துக் கொடுத்த உங்களுக்கு நன்றி. என்ன நேர்களே, நிச்சயமா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். ஏன்னா இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில நிறைய தகவல் கொடுத்தாங்க. ஹோமியோகேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனை இன்னைக்கு நீரிழிவு தினமான இன்னைக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நிச்சயமா நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இன்றைய நிறைய தகவல் பெற்றதும் மட்டும் இருந்தாம இதை நீங்க பயன்படுத்தணும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.